வணக்கம், இது சமூக மீடியாவின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்தி. டிஐடியினரால் அழைக்கப்பட்டுள்ள யாழ் மாநகர சபையின் கண்காணிப்பு அணியினரை பயங்கரவாத அடையாளத்துக்குள் சிக்காமல் பாதுகாக்க வேண்டும், மனோ கணேசன் எம்பி தெரிவிப்பு. இந்தியாவில் பரவி வரும் திரிபடைந்த வைரஸ் இலங்கையில் அடையாளம். சீனாவின் சினோபாம் தடுப்பூசி திட்டம் இலங்கையில் இன்று முதல் ஆரம்பம். கிண்ணியா பிரதேசத்தில் பள்ளிவாசல்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை. அரச வெசாக் தினத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனையின் பேரில் செயல்படுவது இன்றியமையாதது, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. கம்பஹா, களுத்துறை மற்றும் யாழ்ப்பாணத்தின் 13 கிராம சேவகர்கள் பிரிவு முடக்கம், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு. பயங்கரவாத பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ள யாழ் மாநகர சபை மேயரினால் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் ஐவரையும் பயங்கரவாத அடையாளத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டியது யாழ் மாநகர சபையின் பொறுப்பு என்று தன்னுடைய முகநூல் பதிவில் மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, பயங்கரவாத விசாரணை பிரிவு சர்ச்சைக்குரிய யாழ் மாநகர சபையின் தூய்மை கண்காணிப்பு அணியினர் ஐவரையும் விசாரணைக்கு அழைத்துள்ளது. அப்பாவிகளான இவர்களை பயங்கரவாத அடையாளத்துக்குள் சிக்காமல் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு யாழ் மாநகர சபைக்கு இருக்கின்றது. கட்சி பேதங்களுக்கு அப்பால் அனைத்து கட்சி யாழ் எம்பிக்களினதும் அரசியல் சட்ட ரீதியான கூட்டு முயற்சிகள் இது தொடர்பில் அவசியமாகும். முக்கியமாக யாழ் மாவட்ட அரசின் பங்காளி அமைச்சர்கள் எம்பிக்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அது அப்படி இருக்க, இந்த பணியாளர்களின் அதிகாரப்பூர்வ பணி பெயர் என்ன? யாழ் மாநகர காவல் படையா அல்லது தூய்மை கண்காணிப்பு ஆணியா? ஊடகங்களுக்கு இது பற்றி தெளிவை மாநகர சபை தர வேண்டும் என மனோ கணேசன் எம்பி தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தீவிரமாக பரவி வரும் திரிபடைந்த கொரோனா வைரசின் பதிப்பொன்று இலங்கையில் ஒருவருக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. திரிபடைந்த B.1.617 என்கின்ற கொரோனா வைரசை இவ்வாறு ஒருவருக்கு கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இவ்வாறு தொற்று கண்டறியப்பட்டவர் கொழும்பு தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஏர்லிங் டிராவல் லிமிடெட், ஈரோப் டு ஸ்ரீலங்கா, 4162926200, 4163174344, 6475053134. சீனாவின் தயாரிப்பான சினோஃபோம் கொரோனா தடுப்பூசி திட்டம் இன்று முதல் இலங்கையில் ஆரம்பிக்கப்படுவதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதன்படி பாணந்துறை சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்தில் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2:30 முதல் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீன அரசாங்கத்தால் 600,000 சினோஃபோம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு இலவசமாக நட்பு ரீதியாக வழங்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி நாட்டில் வசிக்கும் சீனர்களுக்கு செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு நேற்று அங்கீகாரம் வழங்கிய நிலையில் இலங்கையில் குறித்த தடுப்பூசி திட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. இதேவேளை அடுத்த வாரமளவில் தடுப்பூசி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் உள்ள கிண்ணியா பிரதேசத்தில் காணப்படும் சகல பள்ளிவாசல்களின் செயற்பாடுகளையும் மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தற்போது அதிக கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் சூழ்நிலை காரணமாக கோவிட் பரவலின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று லுகர் தொழுகையுடன் அனைத்து பள்ளிவாசல்களின் கதவுகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதுடன் அதான் சொல்லுவதற்கான அனுமதி மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என கிண்ணியா பிரதேச செயலாளர் MH கனி குறிப்பிட்டார். ஏற்கனவே கிண்ணியாவில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை தவிர்த்த ஏனைய அனைத்து வியாபார நிலையங்களையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இன்னமும் அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச விசாக் தினத்தை இம்முறை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா தொற்று பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை அரச விசாக் தினத்தை யாழ்ப்பாணம் நாகதீப ரஜமகா விகாரையில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையிலேயே அவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் செயற்பட வேண்டியது இன்றியமையாதது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக கொழும்பு ஊடகம்
ஒன்று செய்து வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மறுசீரமைப்பு திட்டம் குறித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது மாவட்ட அளவில் மட்டுமே நடத்தப்படும் PCR சோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும். சிறிய இடங்களுக்கு ஒரு PCR நிலையம் போதுமானது. எனினும் மொனராகலை போன்ற பெரிய இடங்களுக்கு குறைந்தது 2 அல்லது 3 PCR நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு வருடத்திற்கு முன்னர் குறிப்பிட்டதைப் போன்று தீவிர சிகிச்சை பிரிவுகளில் படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருந்தால் தற்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்ள இது ஒரு பலமாக இருந்திருக்கும். இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனையின் பேரில் செயல்படுவது இன்றியமையாதது என ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் வேலைகளுக்கு பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயுடன் வேறு எண்ணெய்களை சேர்ப்பதை தடை செய்வதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கம்பஹா, களுத்துறை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் 13 கிராம சேவகர்கள் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த பிரதேசங்களில் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் இவ்வாறு உடனடியாக முடக்க நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் வத்தளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிரவலபிடிய, வத்தளை, கேஹிட்ட, பள்ளியாவத்த, தெற்று ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், மகபாகை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கெரங்க, பொகுன, கல், உடப்பிட்ட மற்றும் மட்டுமகல கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் நாகோட தெற்கு கிராம சேவகர் பிரிவில் விஜதம மாவத்தை, வித்தியாசர மற்றும் மகவாஸ் கடுவ ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. எடதொலவத்த கிராம சேவகர் பிரிவின் ஹொரடுகேன பகுதியும் முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவினால் இது குறித்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.